இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னா, மார்க்ஸ் எங்கெல்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. தமிழில் வந்து ரா கிருஷ்ணயா எழுதியிருக்காரு. சரி, இது 1847 எழுதியிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் இது பார்த்தா தற்கால சூழலுக்கு அப்படியே பொருந்துது. இது வந்து எப்படின்னா, இது பைபிள் எந்தளவு ஒரு முக்கியமான புக்கு, அதாவது மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, கிறிஸ்டியனிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி, இது வந்து முற்போக்காளர்களுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன்ப்பா மதம் மதம் மாதிரி தான், அப்போ நீங்கள் இதை வந்து வெறித்தனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு குரூப் கலாய்க்க கிளம்பும் ஆக்சுவலாக. ஆனால் ஒரிஜினலாக பாருங்கள், அதோட வரலாற்று முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதில் எழுதியிருக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வருது. அதாவது இதை வந்து மார்க்ஸ் எங்கெல்ஸ் வந்து எப்படி வந்து சாதாரண தொழில்கள் நடந்துச்சு, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண எப்படி அதை வந்து முதலாளித்துவம் எப்படி கைப்பற்றுது, கைப்பற்றுறதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, சாதாரண இப்போ கைவினைஞர்கள், சாதாரணமான ஆட்கள்லாம் அந்த பற்றையாக மாறுதில்ல, அது மூலமாக அந்த தொழில்கள்லாம் முற்றிலும் ஒடுக்கப்படுது, இந்த மாதிரியெல்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த முதலாளித்துவம் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அதாவது இந்த ஆட்சி, அதாவது ஏதோ ஒரு ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஊரில் அது முதலாளித்துவம் தேசமாக இருக்குன்னா, முதலாளிகளுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணுறது அந்த ஆட்சியாளர்களோட வேலை அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக இதை வந்து பிளாக் மணி, இன்றைக்கி இருக்கிற பிளாக் மணி ஒழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கேஷ்லெஸ் எக்கனாமி கொண்டு வரேன் அப்படிங்கிறாருல, அதோட நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். கேஷ்லெஸ் எக்கனாமி யாருக்கு அப்பா இருக்கும், அண்ணாச்சி கடைக்கு அப்பா இருக்கும். யாருக்கு சாதகமாக இருக்கும், முதலாளிக்கு யார், அம்பானி அதானி மாதிரி ஆட்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டப்படி சரிதான், ஆனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெத்தியில் பொட்டில் அடிக்கிற மாதிரி மார்க்ஸ் எங்கெல்ஸும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இந்த புக்கில் ஆச்சரியப்படுற விஷயம் நான் என்னென்னு பார்த்தேன்னா, 90களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி உறவுகள் அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி இந்த விக்ரவன் படத்தில் கட்டுற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் 90களில் உலகமயமாக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பணம், எனக்கு பணம் தான், பணம் இருக்கிறவனா எனக்கு க்ளோஸ் ரிலேஷன், பணம் இல்லாதவனா டிஸ்டன்ஸ் ரிலேஷன், இப்படி போகுது. இந்த மாதிரியான காலம் வந்து ரொம்ப பொல்லாததாக போய்கிட்டு இருக்கு. இது 1847 சொல்கிறாங்க. இந்த முதலாளித்துவம்லாம் இருக்க வர்ற நாடுகளில் இதை நோக்கி தான் போகுங்கிறத மார்க்ஸ் அன்றைக்கி ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அண்ணன் தம்பி உறவெல்லாம் போய் எல்லா உறவையும் அடித்து போய் பணம் ஒன்று தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த உறவு நிலையெல்லாம் வரும். யாரையும் அமைதியில் வச்சிருக்காது ஆக்சுவலாக. இப்போ உதாரணத்துக்கு, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேமிப்புன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த வட்டி விகிதம்லாம் குறைக்கிறாங்க. இன்றைக்கி பேங்க்கில் சேமித்தாலும் பேங்க்கே பாதுகாப்பா இல்லையாங்கிறது தெரியல. 2000 ரூபா நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் அலுவல் பட வேண்டியது இருக்குது. ஸோ எல்லோரும் நிம்மதி இல்லாமல் ஆகுங்கிற சொன்ன எல்லா விஷயங்களும், அவங்க சொன்ன விஷயங்கள் நடந்துட்டு வருது. அவர் ஜோசியெல்லாம் ஒன்றும் பார்க்கல, மக்களை ஆய்வு பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் முதலாளித்துவத்தில் என்ன மட்டும் நடக்கும்னா, எல்லாத்துலேயும் இந்த உண்மையான குடும்ப உறவுகள் இதெல்லாம் காலியாயிரும், சுத்தமாக காலியாயிரும். நீங்கள் உங்கள் செலவுலேயே நீங்கள் எல்லாம் பண்ணி நீங்கள் அந்த முதலாளிக்கு ஒரு எந்திரமாக இருப்பீங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக. இது எவ்வளோ ஒரு நிதர்சனமான ஒரு வார்த்தையை அவர் மார்க்ஸ்னால் சொல்ல முடியுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவத்தை பற்றி கேட்குறப்ப எல்லாமே பொதுவுடைமைன்னு சொல்கிறாங்களே, அப்போ வந்து மனைவியும் பொதுவுடைமை ஆயிருமான்னு சொல்லி எதிரியாளிகள்லாம் கேட்டதுக்கு மார்க்ஸ் சூப்பராக கவுண்டர் சொல்கிறாரு. அது எப்படிங்க ஆகும், நாங்கள் வந்து அவங்கள உயிராக பார்க்குறோம், ஆனால் முதலாளிக்கு எந்திரமாக பார்க்குறாரு, அதுலேருந்து அவருக்கு மிஷினாக தெரியுது அப்படிங்கிறாரு மார்க்ஸ் ஆக்சுவலாக. அதை வந்து அப்படி கவுண்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக. அது இன்னொன்று ஆச்சரியப்பட்டேன் நான் ஆக்சுவலாக, என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பல வர்க்கங்கள் மாறி வருதில்ல, ஒரு 99 பேரை வந்து இது பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் அது வந்து பயனளிக்குது. முதலாளித்துவத்தை ஒழிக்கணும், கம்யூனிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சொத்துடைமை பிடுங்கி வைக்கணும் அப்படின்னோடனே எல்லோரும் ஏன் சொத்தெல்லாம் பிடுங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 1% ஜனங்க தான், ஏற்கனவே 99% பேர்கிட்ட சொத்து இல்லை, சொத்தெல்லாம் பிடுங்கணுன்னா அரசுரிமையாக்கிட்டு எல்லாருக்கும் பொதுவாக்குறது தான் அப்படிங்கிறது மார்க்ஸ் ஆக்சுவலாக. இதை சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தொடர்ச்சியாக இது எப்படி நடக்கும்னா, இன்ஷியலாக அந்த மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அது ஒரு டயத்தில் இறங்கி லோயர் கிளாஸ் இதுவாக மாறும் ஆக்சுவலாக. நடுத்தர வர்க்கங்கிறது மாதிரி ஏழையாக மாறுவாங்க, அப்புறம் மேல் நடுத்தர வர்க்கம் நடுத்தர வர்க்கமாக மாறும். இப்படி கீழே ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் போய் மூலதனம் யாரோ ஒரு தனி ஒரு ஆள்கிட்ட இதுவாகும் ஆக்சுவலாக, குமியும். இப்போ உதாரணமாக ஒரு அம்பானியோ ஒரு அதானியோ இருக்கலாம், அது வந்து 1% ஆட்கள் இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தான் வளர்ற வர்க்கம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருமே இப்போ மிடில் கிளாஸாக ஒரு காலகட்டத்தை சுற்றிட்டு இருந்தோம், ஒரு டயத்தில் அந்த எக்கனாமிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளியாக மாறிடுவோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸுங்கிற மணி வந்து நம்ம பேங்க்கில் வைக்கிறோம், அதுக்கு என்ன சேஃப்டி இருக்குது ஆக்சுவலாக? நீங்களும் நாளைக்கு வந்து இந்த வீடெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லைப்பா, எல்லாத்தையும் பிடிங்கிக்கிச்சுப்பா, எல்லோரும் பிடிக்கிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் பாட்டாளி வர்க்கமாக மாறி தான் ஆகணும். அதனால் இது ஒன்று தான் வளரக்கூடிய வர்க்கம்,
ஸோ மற்ற எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேயக்கூடியவர் இருக்கும். இதில் இதில் தான் ஆட்கள் அதிகமாகிட்டே வராங்க. ஏன்னா வரிசையை பாருங்கள், அந்த கீழ் லெவலில் வந்துடுவாங்க எல்லோரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1% நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக என்னென்னா சமகால சூழலை, அதுவும் மார்க்ஸோட ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை ஃபுல்லாகவே வாசித்து காட்டலாம். எந்த ஒரு லைனுமே வீணாக சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ நறுக்கு தெரிச்ச மாதிரி அவர் வந்து இது பண்ணுறாரு. ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வந்து கொண்டு போகிறாரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் அவர் வந்து என்னென்னா உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறாரு. என்னென்னா ஒரு ஜாதி தேசம் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு தொழிலாளியாக எல்லாரையும் ஒன்று கூட சொல்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாசிக் ஒர்க் இது. ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லோரும் படிங்கிறது. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான புக்கு. நீங்கள் வந்து இது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15-20 ரூபா, இப்போ நான் வாங்குறப்ப 15 ரூபா, இப்போ வந்து என்ன 20 ரூபா இருக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பாட்டாளி இருக்கோம் எல்லோரும் படித்து பயனடையணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப உலகத்தில் ரொம்ப முக்கியமான புத்தகம்னு சொல்லலாம். கண்டிப்பாக வாங்கி படிங்க. இன்ஜியலாக வந்து அவர் கொஞ்சம் மொழி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் படிக்கிறவங்களுக்கு, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். நீங்கள் உட்காந்து படித்தீங்கன்னா அது புரியக்கூடிய லெவலில் தான் இருக்கும். நீங்கள் சமகாலத்தோட கம்பேர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு கிளாசிக் புக் ஆக்சுவலாக இது. ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து வாசித்து பார்த்தா இதை வாசிக்க கூட எனக்கு ஆசை தான், ஆனால் அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களே வாங்கி படிங்க. கண்டிப்பாக இது வந்து படிக்க வேண்டிய புத்தகம். நன்றி.